could be us. So back to what I was saying. Could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம குழந்தைகளின் பாதுகாப்பு அதை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது இந்த உலக அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குழந்தைகளுடைய பாதுகாப்புனா என்ன? ரோட்ல போகும்போது பாதுகாப்பா போகணும், அதுவா? அதுவும் பாதுகாப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான சுரண்டல் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான தீங்குகள் அதிகமாக நடக்கு. ஞாபகங்க, வன்முறை, சுரண்டல், தீங்கு இதெல்லாம் நிறையா நடக்கு. பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் டிவியில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், இணையதளங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். படு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை, உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த ஐக்கிய நாடுகள் சபையே குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறது. ஒவ்வொரு நாட்டையும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அடிக்கடி வலியுறுத்தி வருகிறது. இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் 54 சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. 54 சட்டங்கள் குழந்தைகள் சுதந்திரமாக இருப்பதற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. உடல் அளவில், மன அளவில் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாது, முக்கியமான ஒரு பாயிண்ட். ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஞாபகங்க, குழந்தைகளை உடல் அளவில் அல்லது மன அளவில் துன்புறுத்துதல் கூடாது. உலக நாடு அத்தனைக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி போதிக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா 14 வயது வரை இலவச தொடக்க கல்வியை நம்முடைய அரசாங்கம் சிறப்பாக செய்கிறது. இதை மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்குது கல்வி அமைப்பு முறைகள். ஸோ தொடக்க கல்வியை சிறப்பாக இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றதில் அரசாங்கம் தெளிவாக செயல்படுகிறது. ஸோ கல்வி வழங்க வேண்டும், எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க வேண்டும். சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடாது, சின்ன வயசுலேயே வேலைக்கு போனால் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. குழந்தை தொழிலாளர், எங்கேயுமே கடைகளில் சின்ன குழந்தைங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஸோ நோக்கம் என்ன? எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து பெரியாளாகி இந்த சமுதாயத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்றுதான் ஐக்கிய நாடுகள் சபை விரும்புகிறது. ஸோ குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது மிக 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 இந்த உலகத்தில் முக்கியம். நண்பர்களே, நாமும் குழந்தைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.